ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே டேஸ்டியான, ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு வெஜ்ஜு குருமா எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இது சப்பாத்தி, பூரி, நான், பரோட்டான்னு எல்லா விதமான டிஷ்ஷுக்கும் ஒரு பெஸ்ட் சைட் டிஷ்ஷாக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு சுவீட் ஃபுட் கோர்ட். ரொம்பவே டைம் சேவிங்கான இந்த குருமா குக்கரில் தான் செய்ய போகிறோம். அதுக்காக நான் இன்றைக்கி ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். இதோட அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பும் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பீஸ் பட்டை, ஒரு அன்னாச்சி முக்கு, இதெல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு நல்லா பொரிஞ்சதும் காய்கறிகளை சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்காக இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே ரெண்டு பச்சை மிளகாய், வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கின பிறகு ஒரு பெரிய சைஸ் தக்காளி, அதையும் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்குறதுக்கு அளவாக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டு வதக்கி விட்டுலாம். இந்த டேஸ்டியான வெஜ்ஜு குருமாவுக்கு அதிகப்படியான காய்கள் சேர்க்கணும்னு தேவையில்லை. நாலு காய்கள் சேர்த்தாலே போதும், நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு குவான்டிட்டியில் நிறையா கிடைக்கும். இப்போ ஒரு நாலு பீன்ஸ், அதையும் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பெரிய கேரட், ஒரு பெரிய உருளைக்கிழங்கு, இதையும் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதோட 50 கிராம் அளவுக்கு பச்சை பட்டாணி, இது இல்லைனா விட்டுடலாம். இல்லை காஞ்ச பட்டாணி இருந்ததுன்னா அதை முந்தின நாள் நைட்டு ஊற வச்சு அதையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான மசாலாவை சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்காக நான் இன்றைக்கி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா பவுடர், இதெல்லாத்தையுமே சேர்த்துக்கிறேன். இது பேக்கெட் கறி மசாலா. இனி இதெல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மசாலா பவுடர் எதுவுமே கருகிடாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை இந்த மாதிரி 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு காய் வேகிறதுக்கு அளவான தண்ணி ஊற்றிக்கணும். அதுக்காக நான் இன்றைக்கி காய் மூழ்கிற அளவுக்கு 1 டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றிருக்கேன். லாஸ்ட்டாக குருமாவுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கிட்டு குக்கர் லிட்டை க்ளோஸ் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கலாம். இனி இந்த காய் எல்லாமே நல்லா குழைவாக வேகிற அளவுக்கு விசில் வச்சு எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி 3 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்க போகிறேன். நீங்கள் அவங்கவுங்க குக்கருக்கு தகுந்த மாதிரி விசில் வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம இந்த குருமாவுக்கு தேவையான மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்காக 15-20 பல் தேங்காவை தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். தேங்காய் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்க்கணும், அதிகமாக சேர்த்தா நல்லா இருக்காது. இப்போ குக்கர் நல்லா விசில் வந்துட்டு ப்ரெஷர் அடங்குனதும் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், காய் எல்லாமே நல்லா வெந்துட்டு. இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை தண்ணி கலந்து சேர்த்துக்கலாம். நமக்கு கிரேவி எந்த அளவுக்கு தண்ணியாக வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கணும். தேங்காய் சேர்த்த பிறகு அதிக நேரம் கொதிக்க விட வேண்டாம். ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டால் போதும், நம்மளோட டேஸ்டியான வெஜ் குருமா ரெடி ஆயிரும். லாஸ்ட்டாக மல்லித்தலை இருந்ததுன்னா அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். எங்கிட்ட இல்லை, அதனால் நான் சேர்க்கலை. இந்த ஸ்கூல் சீசனில் சப்பாத்தி பண்ணால் எந்த குருமா வைக்கிறதுன்னு ஒரே குழப்பமாக இருக்கும். இந்த மாதிரியான சிம்பிளான வெஜ் குருமா ரொம்ப ரொம்ப குயிக்காக செய்ய முடியும்னா இனி சப்பாத்தி பண்ணி குருமா பண்ணுறது ஒரு பெரிய சேலஞ்சே இல்லை. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு, அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் செய்யணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கனாலும் இல்லை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாலும் உடனடியாக ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வெப் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா ட்ரெடிஷ்னல் ரெசிபிஸோட நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.